ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே என் மகளே, சூழ்நிலை கண்டு நீ பயப்படாதே, உன்னை பாதுகாக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ வீட்டில் இருந்தா உன் கூட வீட்டில் இருப்பேன், நீ வேலை ஸ்தலத்தில் இருந்தால் வேலை ஸ்தலத்தில் உன் கூட இருப்பேன், நீ பிரயாணப்பட்டு கொண்டு பிரயாணத்தில் நான் கூட இருப்பேன், நீ பிஸ்னஸில் இருந்தால் பிஸ்னஸில் நான் கூட இருப்பேன், நீ எங்கே போனாலும் எல்லா இடத்திலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தை காணி செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் இரண்டாவது மாதத்துக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு விசேஷமான வாக்கு வைத்திருக்கிறார். கடந்த மாதத்தில் இந்த வருஷத்துக்கான வாக்கு தத்தம் கொடுத்தார்ல, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன்னு சொல்லி அவர் காத்து கொள்ளுகிற தேவன். இது கடைசி காலம், கடைசி கால ஆபத்துகள் பெருகின ஒரு காலம். பிசாசானவன் ரொம்ப தீவிரமாக தீமைகளை நெருக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிற காலம். இந்த காலத்தில் நமக்கு பாதுகாப்பு மிக அவசியம். அதனால தான் தேவன் பாதுகாப்பின் வாக்குத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு கூட என்ன சொல்கிறார், எரேமியா 1:8 உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே என் மகளே, சூழ்நிலை கண்டு நீ பயப்படாதே, உன்னை பாதுகாக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ வீட்டில் இருந்தால் உன் கூட வீட்டில் இருப்பேன், நீ வேலை ஸ்தலத்தில் இருந்தால் வேலை ஸ்தலத்தில் உன் கூட இருப்பேன், நீ பிரயாணப்பட்டு கொண்டு பிரயாணத்தில் நான் கூட இருப்பேன், நீ பிஸ்னஸில் இருந்தால் பிஸ்னஸில் நான் கூட இருப்பேன், நீ எங்கே போனாலும் எல்லா இடத்திலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எதுக்காக அவர் கூட இருக்கிறார், எங்கே எப்போ எந்த மாதிரி தீங்கு நமக்கு வரும் தெரியாது, என்ன ஆபத்து வரும் தெரியாது. வேலை செய்கிற இடத்துல ஆபத்து வரலாம், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பிஸ்னஸ்க்கு ஆபத்து வரலாம். எங்கே சாத்தான் என்ன மாதிரி கண்ணிகளை வைத்திருக்கிறான், என்ன ஆபத்து வைத்திருக்கிறான் தெரியாது. ஆனால் தேவனோ நம்மிட அக்கறை உள்ளவராய் நம்மை பாதுகாக்க நம்ம கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அது பெரிய சந்தோஷம் தானே. ஆண்டவர் கூட இருந்தா போதுமே, வானத்தை பூமி உண்டாக்கியன் ஆண்டவர் நம்ம கூட இருந்தா வேறு யார் நம்மை தொட முடியும், வேற எந்த ஆபத்தை சாத்தான் கொண்டு வந்துட முடியும், வேற என்ன பாதிப்பை அவனால் கொண்டு வர முடியும். அதனால பயப்படாதங்க. அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுக்கும்போது இந்த வருஷத்துக்கான வாக்கு தத்தத்துல மூன்று காரியம் சொன்னார். உன் ஆத்மாவை ஆண்டவர் காப்பார், போக்கையும் மரத்தையும் ஆண்டவர் பாதுகாப்பார், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அப்படின்னு சொன்னார்ல. அந்த வாக்கின்படியே ஆண்டவர் பாதுகாப்பார். ஆனால் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில காரியம் இருக்குது. ஆண்டவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார், நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்யும்போது தான் தேவனுடைய வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவர் தான் வாக்கு கொடுத்துட்டார, இனி அவர் பார்த்துக்குவார். நம்ம எப்படி இருக்கலான்னு இருந்தால் அந்த பாதுகாப்பை நம்ம இழந்து விட நேரிடும். அதனால ஆண்டவருடைய பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகி அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படியா, நான் ஏதாவது செய்யணுமா, செய்யணும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கணுமானா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார்னு எழுதியிருக்கல பைபிளில். அப்போ நீங்க வாக்கு கொடுத்துட்டாரு, அதனால அவர் பார்த்துக்குவாரு, நமக்கு என்னன்னு இருக்க முடியாது. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறவும் தேவன் வாக்கு கொடுத்தபடி நம்மோடு இருந்து ஆசீர்வதிக்கவும் நாம் செய்ய வேண்டிய சில காரியம் இருக்குது. இந்த மூன்று காரியம்தான். முதலாவது நம்முடைய ஆத்மா, அதுதான் பாதுகாக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான காரியம். நம்முடைய ஆத்மா கரைப்பட்டு பாவத்துக்குள்ளாகி நம்ம தேவனை விட்டு பிரிந்து விட்டால் நரகத்தின் அக்னிக்குள்ளே நம்ம ஆத்மா பிரவேசித்து விடும், நம்முடைய வாழ்க்கையை அழிந்த மாதிரி ஆகிவிடும். ஆகவே தான் நம்முடைய ஆத்மா ரட்சிப்பை குறித்து எவ்வளவு கவனம் செலுத்தினோமோ அது பாதுகாக்கப்படவும் கவனம் செலுத்த வேண்டும். அப்படியா, நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? வேற புஸ்தகத்துல 2 தீமோத்தேயு 1:14 பாருங்க,
உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியினாலே காத்துக்கொள். முந்தின 12 வசனத்தில், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவர் கையில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும், வருகை வரைக்கும் அல்லது மரணம் வரைக்கும் அவர் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய கரத்தில் நம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுத்துட்டோம், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டோம், அவர் காத்து கொள்ள வல்லவர், அது விசுவாசிக்கிறோம். அதே சமயத்தில் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியினாலே நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்போ இந்த காத்து கொள்வதில் தேவனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, நமக்கு ஒரு பங்கு இருக்கிறாரு. அவர் வாக்கு கொடுத்தபடி நம்மை பாதுகாக்க எப்பவும் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியதை கரெக்டா செய்யணும். பரிசுத்த ஆவியினாலே நம்மை நம் ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கு என்ன செய்யணும்? அனுதினமும் நம்ம செய்ய வேண்டிய ரெண்டு காரியம். ஒன்று, வேத வசனத்தை தவறாமல் அதிகாலையில எழும்பி அவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். இந்த வசனம் நம்மை வேலி அடைத்து பாதுகாப்பதற்கு தேவனுடைய வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்க வல்லமை உள்ளது வசனம். நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார். நம்முடைய வழி விலகி போகாதபடி வேத வசனம் நம்மை பாதுகாத்து நடத்தும். அது மாத்திரல்ல, நம்ம பரிசுத்தப்படுத்துகிற வல்லமை வேத வசனத்திற்கு உண்டு. யோவான் 17:17 வசனத்தில் இயேசு ஜெபிக்கும் பொழுதே சொல்கிறார், பிதாவே உம்முடைய சத்தியத்தினாலே என் ஊழியர்களை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய வசனமே சத்தியம். அந்த வசனத்தை வைத்து பரிசுத்தப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க நமக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகும், நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாகி கொண்டே இருக்கும், தேவனுடைய பாதுகாப்பும் நம்முடைய ஆத்மாவின் மீது இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நம்முடைய ஜெபம். ஆண்டவரோடு நம்ம பேசுகிறது, ஐக்கியப்படுவது ஜெபத்தின் வழியாக. ஆகவே பரிசுத்தாவிக்குள்ளே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். அதிகாலை எழும்பி முதல் 1 மணி நேரத்தையாவது ஆண்டவர் கொடுங்க. சிலர் முதல் 2 மணி நேரம், 3 மணி நேரத்தை கொடுக்கிற மக்கள் பெருகி கொண்டே இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் அதிகாலையில் எழும்பி முதல் 1 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுங்க. வேதத்தை தியானிக்க ஜெபிக்க, நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்தா தேவன் வாக்கு கொடுத்தபடி நம்மை பாதுகாப்பார். சோம்பேறிகளுக்கு அவர் உதவி செய்வாரா? செய்ய மாட்டார். 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு அப்படியே எழும்பி பல்ல விளக்கிட்டு தூங்கு முஞ்சோட முகம் கழுவிட்டு ஆஃபீஸுக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், ஊழியத்துக்கு போகிறேன்னா தேவன் கூட இருக்க மாட்டார். வாக்கு தத்தம் பலிக்காது. அதிகாலை எழும்பி அவரை தேடணும், அவருடைய வசனத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும், பரிசுத்தாவிகளை ஜெபிக்கணும். அப்போ தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய ஆத்மாவின் மீது இருக்கும். சாத்தான் நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்த ஆண்டவர் விடமாட்டார், தீட்டுப்படுத்த விடமாட்டார், நம்மை பாதுகாத்து நடத்துவார். இதை கரெக்டாக செய்யணும். ரெண்டாவது, நம்ம எங்கே பாதுகாக்கப்படணும்? நம்முடைய போக்கில மரத்திலும். இல்லை, அப்படி தானே தியானித்தோம், போக்கில மரத்திலும். இது முதற்கொண்டு கத்தரை இன்னைக்கும் காப்பார். நம்ம எல்லாருமே டிராவல் பண்ணுறோம்ல, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு பிரயாணப்பட்டு போகிறாங்க, காலேஜுக்கு பிரயாணப்பட்டு போகிறாங்க, பாதுகாப்பாக வந்து சேரணுமே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணி தானே அனுப்புகிறோம். அதே மாதிரி நம்ம வேலைக்கு போகிறோம், பிஸ்னஸுக்கு போகிறோம், ஊழியத்துக்காக வெளியே போகிறோம், எல்லாவற்றிலும் பாதுகாப்பு நமக்கு அவசியம். போக்கிலும் மரத்திலும் இதில் நம்ம விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்ன விசுவாசிக்கணும்? தேவ தூதர்களை எனக்கு பாதுகாப்பாக கர்த்தர் நியமித்திருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். 91:11 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். பார்த்தீங்களா? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஆண்டவுடைய பிள்ளை வெளியில் புறப்படும் போது ஜெபம் பண்ணிட்டு போகணும். காரில் ஏறி உட்காந்தா ஜெபிக்கணும், பைக்கில் ஏறி உட்காந்தா ஜெபிக்கணும், ட்ரெயினில் உட்காந்தா ஜெபிக்கணும், விமானத்தில் உட்கார்ந்த உடனே ஜெபிக்கணும், பஸ்ஸில் உட்கார்ந்த உடனே ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? விசுவாசத்தை அறிக்கையிடணும். ஆண்டவரே, இந்த பிரயாணத்தில் நீங்கள் என்னை பாதுகாக்க உங்களுடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்துட்டீங்க. உங்கள் தூதர்கள் இப்போ என் பக்கத்தில் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க, அதற்காக ஸ்தோத்திரம்.
உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடணும். அது தேவனை மகிழ்ச்சியாக்கும். விசுவாசம் நான் வந்து அப்படி தான் காரில் ஏறி உட்கார்ந்தாலும் அல்லது ட்ரெயின்லேயோ பஸ்ஸிலேயோ விமானத்தில் உட்கார்ந்த உடனே முதலாவது ஆண்டவரை துதித்து ஜபம் செய்வேன். பெரும்பாலும் என்னுடைய பேக்குக்குள்ளே புது ஏற்பாடு வச்சுருப்பேன். ஏறி உட்கார்ந்த உடனே சில வசனங்களை வாசித்து வேறு வசனத்தினால என் உள்ளத்தை நிரப்பி ஒரு ஜபம் செய்வேன். நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, உங்களுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீங்க, என்னை பாதுகாக்க நீர் அக்கறை உள்ள தேவன், எந்த ஆபத்தும் என்னை அணுகாதபடி பாதுகாக்கிறீங்க, நீர் போக்கிலும் மரத்திலும் உன்னை பாதுகாப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபிப்பார். நீங்கள் வெளியே புறப்படும் போதும் அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் தேவை. தேவன் தம்முடைய தூதர்களை எனக்காக நியமித்திருக்கிறார், அதை விசுவாசிக்கணும். இந்த தேவ தூதர்கள் ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ், அதனால மாம்ச கண்களால் அவங்கள பார்க்க முடியாது, அந்த பக்கத்தில் தான் இருப்பாங்க. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் பணிவிடை ஆவிகள் கொடுக்கப்படுகிறது என்று வேதத்தில் இருக்குது. நீங்கள் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்களோ பரலோகத்தில் தேவன் நம்மை பாதுகாக்க தூதனை கட்டளையிடுகிறார். சிலர் சொல்கிறாங்க ஒவ்வொரு விசுவாசிக்கும் ரெண்டு தேவ தூதர்கள் இருப்பாங்க, ஒன்று வந்து பாதுகாப்பின் தூதன், இன்னொன்று தேவனிடத்திலிருந்து செய்தியை கொண்டு வருகிறவன், ஜபத்தை கொண்டு போகிறவன் என்று சொல்கிறாங்க. நம்ம விசுவாசிக்கணும். விதண்டாவா அதெல்லாம் பேசி கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை. நம்ம வசனத்தை விசுவாசிக்கணும். எனக்கு பணிவிட செய்ய தேவதூதனை கர்த்தர் நியமித்திருக்கிறார், என்னை பாதுகாக்க நியமித்திருக்கிறார், நான் எங்கே போனாலும் தேவதூதனுடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது. அதை விசுவாசித்து அறிக்கையிட்டு துதித்து ஜெபிக்கும்போது தேவனுடைய வாக்குத்தத்தனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அது ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். அதனால் எப்போ வெளியே போனாலும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிச்சுட்டு தேவதூதன் என்னோடு கூட இருக்கிறக்கா ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எலிசா இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி. சீரியா தேசம் எதிரினுடைய நாடு. அவங்க படையெடுத்து வந்தால் எலிசா அதெல்லாம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லிடுவார். அதனால இந்த ஊழியக்காரனை முதல்ல பிடிச்சு ஜெயிலில் அடைக்கணும், அவனை கொல்லணும், இல்லாட்டா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஊழியக்காரன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அந்த பட்டணத்தில் இரவோடு இரவா சீரிய ராஜாவுடைய படைகள் இராணுவமே வந்து அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொண்டது. காலையில் எழும்பி பார்த்தா பட்டணத்தை சுற்றில இராணுவம், ஒரு தேசத்தின் இராணுவமே நிற்கிறது. யாரை பிடிக்க? எலிசாவை பிடிக்க. எலிசா தேவனுடைய தீர்க்கதரிசி, ஊழியக்காரர். இப்போ அந்த வேலைக்காரன் சொல்றான், ஐயோ நம்ம அகப்பட்டு கொண்டோம், சுற்றிலும் இவ்வளோ எதிரிகள் வந்து பட நிற்கிறேன்னு சொல்லி எலிசா பயப்படவே இல்லை. அவர் சொல்றாரு, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவங்க அதிகம், ஏன் பயப்படுற, எங்க அதிகம், நம்ம ரெண்டு பேர் தானே நிற்கிறோம், நம்மகிட்ட ஆயுதமும் கிடையாது, சண்டை போட முடியாது, அந்த இராணுவமே வந்திருக்கிற. ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி அவனுடைய கண்களை திறந்தருளேன்னு ஒரு ஜெபம் பண்ணினார். அவன் காவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் சூழ்ந்திருந்ததை ஆண்டவர் காண்பித்தார். இது ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை வேதத்தில் பார்க்கிறோம். 16-17 வசனத்தில் பாருங்க, தேவனுடைய சேனை, அவங்கெல்லாம் தேவ தூதர்கள், அக்னிமயமான குதிரை ரதம், அதில் தேவ தூதர்கள் சூழ பாளையம் இறங்கிட்டாங்க. நம்மை பாதுகாக்க தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டியது அவசியம். என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் எனக்கு பெரிய டீம் எல்லாம் கிடையாது, தனியாளாக ஜெபம் பண்ணுவேன். ஜெபக்குழுவில் எனக்காக ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. ஊழியத்துக்கு போகும்போது நிறைய போராட்டங்களை சந்தித்திருக்கிறேன். அப்போ வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால, ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுகிறதுனால, அந்த ஆத்மாக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் என் மேலே கோபத்தோடு எதிர்க்கும். அந்த போராட்டத்தை நான் சந்தித்திருக்கிறேன், அதுக்காக ஜெபிக்கிறது உண்டு. ஒரு சமயம் அப்படி ஒரு கிராமத்தில் சுவிசேஷ கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆண்டவர் இன்னைக்கு பலத்த காரியம் செய்தார். கூட்டெல்லாம் முடிந்தது. ஒரு ஊழியக்காரர் வந்தார், தன்னை அறிமுகப்படுத்தினார். அவர் சொன்னார், நான் ஒரு ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன், இங்கே ஒரு பிரசங்கம் நடக்கிறதை கேள்விப்பட்டு பின்னால் உட்கார்ந்து இந்த கூட்டத்தில் நான் பங்கு பெற்றேன். ஆனால் நீங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு காட்சி ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அதை சொல்லத்தான் வந்தேன் என்று சொன்னார். என்ன காட்சி என்று கேட்டேன். என் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டது. உங்களை தாக்கும்படி பல அசுத்த ஆவிகள், விக்கிரக ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறது.
ஆனால் உங்களை சுற்றிலும் தேவதூதர்கள் நிற்கிறதை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அதனால உங்க பக்கம் வரைக்கும் வந்த அசுத்தாவிகளால் உங்களை தொட முடியவில்லை. உங்களை பாதுகாக்க தூதர்கள் சுற்றிலும் நிற்கிறதை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார் என்று அது சொன்ன உடனே எனக்குள்ள இன்னும் விசுவாசம் பலன் அடைந்தது. அப்புறம் நான் ரொம்ப விசுவாசிக்க ஆரம்பித்தேன். எங்கு போனாலும் என் கண்களால பார்க்க முடியாவிட்டாலும் எனக்கு தந்திருக்கிற தேவதூதர்களுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே நீ துதிப்பேன். எனக்கு நீர் கொடுத்திருக்கிற பாதுகாப்பு வளையத்திற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே நீ ஆண்டவரை துதிப்பேன். விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜபம் செய்வது, அது மாதிரி நீங்களும் ஜபம் செய்ய வேண்டியது அவசியம். வட இந்தியாவுக்கு ஒரு சமய ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த வட இந்தியாவில் ஒரு மலை பிரதேசம், ஆதிவாசி மக்கள் இருக்கிறாங்க. வருஷத்துல ஒரு பெரிய திருவிழா சில நாட்கள் நடைபெறுமாம். அந்த திருவிழாவில் அந்த கிராமத்தின் மக்கள் எல்லாம் கூடுவார்கள். அப்போ அங்கிருந்த மிஷினரிகள், ரெண்டு மிஷினரி குடும்பத்தினர் அந்த மக்களுக்கு இயேசு பற்றி சொல்லலாம், அந்த மக்களும் இயேசு நேசிக்கிறாரே அப்படி அன்பை சொல்லலான்னு போனார்கள். அந்த திருவிழாவில் நிறைய விளையாட்டுகள் அது இதெல்லாம் நடக்கும், நிறைய மக்கள் கூடி வந்திருப்பாங்க. அப்போது அந்த மிஷினரிகளில் சகோதரர்கள் சொன்னாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பக்கம் ஊழியம் செய்கிறோம், நீங்கள் ரெண்டு பேரும் அந்த பக்கம் செய்யுன்னு அவருடைய மனைவிமார்கள் ரெண்டு சகோதரிகளை ஒரு பக்கத்தில் நிற்க சொல்லிட்டாங்க. நாங்கள் ஊழியம் முடிச்சுட்டு வந்து உங்களை சந்திக்கிறோம் என்று இவங்க ஒரு ஓரமாக நின்று வரவங்களுக்கு இயேசு பற்றி சொல்லி கொண்டே இருந்தாங்க. திடீரென்று ஒரு ரெண்டு மனிதர்கள் வந்தாங்க. அவங்க கையில் துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள், பயங்கரமான ஆட்கள், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அவங்க பக்கத்தில் வந்து நின்று துப்பாக்கி அவங்களுக்கு நேராக மெதுவாக நீட்டி, சத்தம் போடக்கூடாது, பேசக்கூடாது, பேசாமல் எங்கள் பின்னால் வரணும் இல்லாட்டி சுட்டு கொன்னுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பதறி போயிட்டாங்க. ரெண்டு பேரும் பெண்கள், மிஷினரி சகோதரிகள், ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க அப்படியே துப்பாக்கி முனையில் அந்த காட்டுக்குள்ளே அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. தனியாக காட்டுக்குள்ளே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்குள்ளே இவங்க பார்க்குறாங்க. நம்முடைய கணவன்மார் அங்கே இருக்கிறாங்க, சொல்லவும் முடியாது, சத்தமிட முடியாது, துப்பாக்கியில் சுற்றுவோன்றாங்க. ஆண்டவரே ஒரு பெரிய ஆபத்து எங்களுக்கு, எங்களுக்கு உதவி செய், எங்களை பாதுகாத்து கொள்ளணும்னு மனதில் தான் ஜெபிக்க முடியும். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே போகிறாங்க ரெண்டு பேரும், ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு. திடீரென்று அந்த காட்டுக்குள்ளேருந்து ஒரு மனிதன் வந்தான். ரொம்ப உயரமான மனிதர், சாதாரண மனிதர்களை விட ஒரு அடி உயரம் இருக்குமா, உயரமான மனிதன் கம்பீரமாய் வந்து நின்று, எங்கே கூட்டு போகிறீங்க, உடனே அவங்களை விட்டுட்டு ஓடிப்போன்னு சொல்லி ஒரு அதட் நான் அவ்வளோதான். அவங்க ரெண்டு பேரும் ஓடியே போயிட்டாங்க, பயந்து, துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்கிறான், பயந்து ஓடியே போயிட்டாங்க. இவங்க வந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிட்டார், ஒரு ஆளை அனுப்பின்னு சொல்லி ஆண்டவரே நன்றின்னு கண்ணை மூடி நன்றி சொல்லி கண்ணை திறக்கிறாங்க. அந்த ஆளை காணவில்லை, அப்படி ஒரு ஆளே இங்கே இல்லை. இப்போ தானே ஒரு ஆளை பார்த்தோம், அவ்வளோ உயரமாக கம்பீரமான ஒரு ஆள், அவங்க தானே வந்து அதட்டி நம்மளை பாதுகாத்தாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஆளே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த என்ன ஆச்சரியம்னு பார்த்தா, தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவங்கள பாதுகாத்தார். உடனே அவங்க திரும்பி வந்தாங்க, கணவர்கிட்ட போய் பேசினாங்க, இப்படி ஒருத்தர் வந்தார், எங்களை பாதுகாத்துட்டார், அப்புறம் அவங்களை காணவே இல்லை, ஆண்டவர் தம் தூதனை அனுப்பி அவங்களே பாதுகாத்தார். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கூட யோசித்து பாருங்கள், நிறைய நடந்திருக்கும். என்ன, தேவ தூதர்கள் தேவ பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க வீட்டுக்குள்ளே தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ரெண்டு தேவ தூதர்கள்னா, உங்கள் வீட்டில் நாலு பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தா எட்டு தூதர்கள் இருப்பாங்க குறைஞ்சது. அந்த மாதிரி தேவ தூதர்களை தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதை விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் துதித்து கொண்டே போனால் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கும். அது மாத்திரம் இல்லை, உங்கள் சிறு பிள்ளைகளை அனுப்புகிறீங்களே ஸ்கூலுக்கெல்லாம் பத்திரமா இரு, கவனமாக இருன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுமா? வேத புஸ்தகத்தில் மத்தேயு 18:10 நீங்கள் வாசித்தால், இந்த சிறியரில் ஒருவனை அற்பமாக எண்ணாதபடி எச்சரிக்கையாக இருங்க, அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு தேவ தூதனை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் மேலே தேவன் அக்கறை உள்ளவர், உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க ரொம்ப கவனமுள்ள தேவன். ஒரு தேவ தூதனை தேவன் சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இவங்க என் குடும்பம், என் பிள்ளைகள், நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள்னு சொல்லி அந்த தேவ தூதர்கள் தினமும் போய் தேவனை தரிசிப்பாங்களாம். நாங்கள் பாதுகாத்து கொண்டோம்,
என்பதாக சொல்லி இந்த அளவிற்கு நம்மை பாதுகாக்கிறதிலே அக்கறை உள்ள ஒரு தேவன் நமக்கு இருக்கும் போது ஏன் பயப்படுறீங்க? இந்த பயந்தான் சாத்தான் உள்ளே நுழைவதற்கு வழியை திறந்து விடுகிறது. இந்த பயத்தினாலதான் அங்கு அவிசுவாசம் கிரியை செய்து தேவனுடைய பாதுகாப்பை நம்ம இழக்க செய்து விடுகிறது. விசுவாசத்தோடு துதிச்சிங்கன்னா தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். அதனால தேவதூதர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவதூதனை துதிக்கவும் கூடாது, தேவதூதனை வணங்கவும் கூடாது. தேவதூதர்கள் நம்மை பாதுகாக்க தேவன் வைத்திருக்கிற பணிவிடையின் ஆவிகள். அதனால நமதாவுடைய பிள்ளைகள் நம்மளை பாதுகாக்க அவங்கள வச்சிருக்கிறார். அதனால அவங்கள வணங்கக்கூடாது, அவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு, இந்த தேவதூதனை எனக்கு தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் குழந்தைக்காக ஒரு தேவதூதனை பாதுகாப்பாய் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொல்லி பாருங்க, உங்க வீட்டுல வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்க குழந்தைகளுக்கு சொல்லுங்க, தேவதூதன் உன் கூடவே வருகிறான். வசனத்துல இயேசப்பா சொல்லி இருக்கிறாங்க, இயேசப்பா எனக்கு நீங்க தந்திருக்கிற தேவதூதனுக்காக ஸ்தோத்திரம், நீ துதிச்சுக்கிட்டே போனே. சின்ன வயசுலேயே பிள்ளைகளை வசனத்துல பழக்கிட்டீங்கன்னா பிள்ளைகளும் பயப்படாது, பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருக்கும் அந்த தேவதூதனுடைய பிரசன்னம். அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுங்க, தப்பு பண்ணா, நீ கோவப்பட்டா, நீ திருடனா, பொய் சொன்னா, தேவதூதன் போய் பரலோகத்தில் ஆண்டு விட்டு சொல்லுவான், இந்த சின்ன பையன், இந்த சின்ன மகள் இப்படிலாம் தப்பு பண்ணுறா, பெற்றோரை ஏற்று பேசுகிறா, சண்டை போடுறா, அவனுக்கு பாதுகாப்பாக என்ன அனுப்பியிருக்கிறீங்களேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான், இல்லை சொல்லிடுவான்ல. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும், சின்ன பிள்ளைகிட்ட சொல்லணும், தேவதூதனை தேவன் நியமித்திருக்கிறார், உங்களை பாதுகாக்க கூட இருக்கிறாங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வளர்க்க வேண்டும். வசனத்தை சொல்லி வளர்க்க வேண்டும். அதனால கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்க தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அநேக முறை நான் உணர்ந்திருக்கிறேன் அந்த தேவதூதருடைய பிரசன்னம் அந்த இடத்துல வந்து உதவி செய்வதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு சமயம் நான் வந்து பைபிள் காலேஜில் படித்து கொண்டு ஒரு கிராமத்தில் தங்கி ஊழியர் செய்து கொண்டே படித்து கொண்டு இருந்தோம். அப்போது அங்கே வீட்டில் பாய் விரித்து பெட்ஷீட் விரித்து தரையில் தான் படுத்திருப்பார். ஒரு நாள் ஜபெல்லாம் முடிச்சுட்டு படுத்துட்டேன். படுத்து நல்லா தூங்கி கொண்டிருக்கும்போது திடீரென்று காலை வந்து ஒருத்தர் தட்டுறாங்க. அப்படியே தட்டி எழுப்பின உடனே டக்குன்னு எழுந்தேன். எழுந்துட்டு யாரும் தட்டி எழுப்புனாங்களேன்னு நான் ஃபேன் அந்த லைட் சுவிட்சை போடுறேன். நான் பார்த்த அந்த செவிட்டு ஓரத்தில் படுத்திருந்தேன்னா மேலிருந்து ஒரு கருந்தேள், பெரிய கருந்தேள் அப்படியே இறங்கி வந்து கொண்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது என் படுக்கையில் தான் வரப்போகிறது. எனக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் அதை கவனித்து ஒரு தூதனை அனுப்பி என்னை தட்டி எழுப்பி என்னை பாதுகாத்தார். இது மாதிரி பல சம்பவங்களை நான் சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி நடந்திருக்கும். யோசித்து பாருங்க, இது எப்படி நடந்ததுன்னு. உங்களுக்கென்று தேவன் நியமித்திருக்கிற தேவ தூதனால் நீங்கள் அதை விசுவாசித்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாலே ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாயிருப்பதை உணர்வீங்க. கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார். சரி, மூன்றாவது இன்னொரு காரியம், எல்லா தீங்குக்கும் விலைக்கு உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல வாக்கு தத்தம். சரி, அதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்துட்டார், எல்லா தீங்குக்கும் உன்னை விலைக்கு பாதுகாப்பேன். சாத்தான் தீங்கு செய்கிறவன் வியாதியை கொண்டு வர்றான், நஷ்டத்தை கொண்டு வருகிறான், இழப்பை கொண்டு வருகிறான், நமக்கு விரோதமாய் பேசுகிற ஆட்களை எழுப்புகிறான், நமக்கு தீமை செய்கிற மக்களை எழுப்புகிறான், நமக்கு விரோதமாக பில்லிசுனை செய்கிறவங்களை எழுப்புகிறான். நம்மளை எப்படியாவது பாதிக்கப்புள்ள உண்டாக்கணும்னு சொல்லி தீமை செய்கிற மக்களை எழுப்பி எழுப்பி பல தீமைகளை செய்கிறான். பொல்லாங்கனாகிய பிசாசுன்னு சொல்லப்பட்டிருக்கிறாரு. அவனால் தான் நமக்கு நஷ்டங்கள், இழப்புகள், பாடுகள் எல்லாமே. மனிதர்களை பயன்படுத்துவதே அவன்தான். அப்போ அந்த தீங்குக்கு விலைக்கு பாதுகாப்பேன்னு ஆண்டு சொல்கிறார்ல, சாத்தானுடைய தந்திரங்களுக்கு விலக்கி ஆண்டவர் பாதுகாக்கணும். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், பாதுகாப்பார். நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. யாக்கோபு 4:7 ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு ஓடி போவான். சாத்தானை எதிர்த்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் பாதுகாப்பா கூட இருக்கிறேன், ஆனா நீங்க எதிர்த்தாதான் அந்த தீங்கு விலகி போகும். சமீபத்தில் ஒரு குடும்பத்தை சந்தித்து ஜெபிக்க நான் போயிருந்தேன். அந்த குடும்பத்தில் நல்ல 3 பிள்ளைகள், அந்த தாயார், அந்த சகோதரி, ஒரு காரியம் சொன்னா, என்னுடைய மகளை சில வருஷமாக ஒரு பிரச்சனை, நடு ராத்திரி வந்தால் சத்தமிட்டு அலறி அழுவாள். நடு ராத்திரி வந்தாலே ஒரு பிரச்சனை, அப்படியே ஒரு பதஷ்டம், பயம்.
அதனால என்னன்னோ நான் பண்ணிலாம் பார்த்தேன், ஜெபம்லாம் பண்ண, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி என் மகள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாள். அது பிசாசனால் உண்டாகிற பாதிப்பு என்பது எனக்கு நல்லா தெரியுது. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட, என் ஆண்டவர், நான் இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேன், என் மகளுக்கு என்னை விடுதலை வரலையே. ஆண்டவர் சொன்னார், இந்த தீமை உன் மகள் மேலே வராமல் அவள் விடுதலை உண்டாகணுமானா என்னை நோக்கி நான் ஜெபம் பண்ண சொன்னா அவனை, அப்போ என்ன செய்யணும், பிசாசு விரட்டு, அந்த அதிகாரம் உனக்கு தந்திருக்கிறன்ல, நீங்கள் என் நாமத்தினாலே பிசாசை துரத்தியும்னு சொல்லியிருக்கிறன்ல, உனக்கு அந்த அதிகாரத்தை நான் தந்திருக்கிறேன், நீ என்ன நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னா, உனக்கு இந்த அதிகாரம் தந்துட்டேன்ல, வாக்கு கொடுத்தன்ல, என் நாமத்தினால பிசாசை துரத்துங்கன்னு, நீ துரத்து, அது ஓடி போயிடும். அப்போதான் அவனுக்கு தெரிஞ்சது தவறு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குழந்தையை டிஸ்டர்ப் பண்ணுகிற ஆவியை உன்னை விரட்டுகிறேன்னு நீ செபிச்சாங்க, அன்னையோடு போயிட்டு, அவ்வளோதான் சேஃப். அப்போ நம்மகிட்ட தான் தப்பு இருக்குது. தேவன் நமக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, பாதுகாக்க அவர் கூடவே இருக்கிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். எப்படி எதிர்க்கிறது? 1 பேதுரு 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். என்ன விசுவாசம்? 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர். லூக்கா 10:19 இயேசு சொல்லுகிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்தருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டேன், சாத்தான் உங்களை சேதப்படுத்த முடியாது, போராடுவான், எதிர்ப்பான், உபத்திரவத்தை கொண்டு வருவான், உங்களை சேதப்படுத்த முடியாது. அவனை எதிர்த்து நில்லுங்க, விரட்டுங்க, துரத்துங்க, அதுக்கு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க, இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்துங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து கடிந்து கொள்ளுங்க. உங்கள் வியாபாரத்தில், ஊழியத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்களுடைய சரீரத்தில் எந்த தீமையும் கொண்டு வராதபடி, சாத்தான் விலகி போகும்படி உங்கள்கிட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் தான் தைரியமாக அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். சில சமயத்தில் நான் அதட்டுறேன் போக மாட்டேங்குதே அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் வேண்டி வேறு ஒன்றினாலும் போகாது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் நல்ல ஆண்டவருக்குள்ளே வந்து ஜெபிக்கிறாங்க, சகோதரர் 2-3 சகோதரி இணைந்து பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க, நல்ல ஆசீர்வாதம், ஆண்டவர் இயேசுங்களை ஆசீர்வித்திருக்கிறார் சொல்லி மகிழ்ச்சியாக இருந்தாங்க. திடீரென்று வியாபாரத்தில் நஷ்டம், வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி வீண் செலவுகள், குடும்பத்தில் வியாதிகள், போராட்டங்கள், பலவித உபத்திரவம், பிள்ளைகளுக்கு வியாதி, குடும்பத்தில் பல பிரச்சனை, பண கஷ்டம், நஷ்டங்கள், இழப்புகள், பல போராட்டங்கள். அப்போ தான் இது என்னது இவ்வளோ கஷ்டப்படுகிறோம்ன்ன போது ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்க வந்தார். அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சில காரியம் வெளிப்படுத்தி, இது உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்யப்படுகிறது, பில்லி சூனியம், அந்த பாதிப்பு தான் உங்களுக்கு தீமைகள் என்று சொல்லி, உடனே யார் வச்சா, எங்கே வச்சா, எடுக்கணும், அதெல்லாம் யோசிக்காதங்க. நீங்கள் இந்த சாத்தானை ஜெயிக்கணும், அதான் முக்கியம். யார் மந்திரவாதம் பண்ணுறா, எங்கே வச்சாங்க, தகடு எடுக்கணுமா, இதெல்லாம் வேதத்தில் இல்லாத, இதெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம பிசாசை ஜெயிக்கணும், நம்ம அவனை மேற்கொள்ளணும், இந்த தீமை நம்ம விட்டு விலகணும், குடும்பத்தை விட்டு, அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ண, உபவாசம் பண்ணி ஜெபிங்க, குடும்பமா உபவாசம் பண்ணி ஜெபிங்கன்னு நல்ல ஆலோசனையை அந்த ஊழியக்காரர் சொன்னார். இவங்க வாரத்தில் ஒரு நாள் குடும்பமா உபவாசம் பண்ணி, கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் உட்கார்ந்து நல்ல பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற மந்திரவாத வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழியட்டும், பில்லிசூன்ய வல்லமைகள் அழியட்டும், எங்களுக்கு தீமை செய்கிற ஆவிகளை துரத்துகிறோம்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. உபவாசம் பண்ணி ஜெபிக்க 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 சத்துருடைய கரியை அழிந்தது, மறுபடியும் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்பட்டது, இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டாங்க, வியாதியெல்லாம் விலகி போனது, தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து காத்து கொண்டார். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் வந்தால் யார் ஜெபம் பண்ணுவாங்கன்னு ஊழியக்காரனை தேடாதங்க. உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க இயேசு கூட இருக்கிறாரு. நான் உன்னை பாதுகாக்க கூட இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார்ல, அவரை பாருங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. வாரத்தில் ஒரு நாள் குடும்பமாக உபவாசம் பண்ணுங்க. என்ன தீங்கி, வியாதி, பிரச்சனை, போராட்டம், பயம், நஷ்டம், இழப்பு, தடைகள், நீங்கள் பண்ணுற ஜெபத்தில் எல்லாம் உடைந்து போகும். ஆண்டவர் அற்புதம் செய்து விடுவார். எப்போ ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை சொந்தமாக்கி கொள்றீங்களா? ஆண்டவரே, நீர் எங்கள் கூட இருக்கிறீர், என்னையும் என் குடும்பத்தையும் எங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் பாதுகாக்கிற தேவன், என் ஆத்மாவை பாதுகாக்க
நான் தின வேத வாசிப்பேன், தினம் ஜெபம் பண்ணுவேன், காத்திருந்து ஜெபிப்பேன். ஆண்டவரே, என்னை பாதுகாக்க தூதர்களை தந்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒருமா என்ன தீங்கை பிசாசு கொண்டு வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இந்த கிரியைகள் அழிக்கப்படட்டும், நாங்கள் ஜெயிப்போம். அப்படி சொல்லி பாருங்க, மாற்றத்தை காண்பீங்க. நீங்க ஜெபிக்கும் போதே வியாதி போயிடும். நீங்க ஜெபிக்கும் பொழுதே மந்திரவாத கிரியைகள் அழியும். நீங்க ஜெபிக்கும் போதே தடைகள் விலகும். நீங்கள் ஜெபிக்கும் போதே அற்புத அடையாளங்கள் இந்த மாதத்துல நடக்கும். நீங்க அற்புதத்தை காண போறீங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா? அப்படியே கரமுயத்தை ஜோமண்ணுங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம். என்னோடு எங்களோடு நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற தேவன், என்னோடு எங்களோடு நீர் கூட இருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். என் ஆத்மாவை நீர் பாதுகாக்கிற தேவன், அதற்கு நான் ஜெபிக்கவும் வசனத்தை தியானிக்க எனக்கு கிருபை தாரும். உம்மோடு நான் எப்பொழுது ஐக்கியமாயிருக்க உதவி செய்தருளும். எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக எங்களை பாதுகாக்க தேவ தூதர்களை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பணிவிடையின் ஆவிகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை சுற்றில பாளையம் இறங்கி பாதுகாக்கிற தேவ தூதர்களை நீர் தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய வியாபாரத்தில், ஊழியத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில தடைகளை, இழப்புகளை, நஷ்டங்களை, தீமைகளை உண்டு பண்ணுகிற, வியாதியை உண்டு பண்ணுகிற பொருளாதார பிசாசை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். எங்களுக்கு தீமை செய்கிற திருடனாகிய அந்த அசுத்த ஆவிகளை, சாத்தானை கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அந்த நோய்கள் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகட்டும். சாப கட்டுகள் இயேசுவின் நாம விலகட்டும். நஷ்டத்தை, இழப்புகளை கொண்டு வருகிற பொருளாதார பிசாசின் கிரியைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். மந்திரவாத பில்லிசோனிய வல்லமைகள் அழியட்டும், தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். இனிமேல் எந்த சேதமும், இழப்புகளும், நஷ்டங்களும், வியாதிகளும் வராது. நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே தடைகள் விலகி காரியம் வாய்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தீமைகள் எல்லாம் விலகி போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்மைகளை கட்டளை இடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். இந்த வாக்கு தந்தை அப்படியே விசுவாசிங்க. அன்று சார், என்னை காக்கும்படி என்னோடு இருக்கிறேன். இந்த வசனங்களை எல்லாம் விசுவாசித்து நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்தா தேவன் வாக்கு கொடுத்ததை காத்துக்குள்ள உண்மையுள்ளவராக இருப்பார். தினமும் இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபிங்க. உங்களுக்கும் ஆண்டோருக்குள்ள ஐக்கியத்தை நல்ல காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இந்த நடத்துவதாக, ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.